வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட கம் என் வீடு. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:50 நைட் இருக்கு. நானும் பாப்பாவும் வந்து தீபாவளிக்காக நேட்டிவ்க்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் இருக்கு, அவங்க வந்து தீபாவளிக்கு ஒன் டே பிஃபோர் தான் வருவாங்க. என்னம்மா மணியா பூச்சா பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கு, அதான் மேடம் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தனியாக வந்து ட்ரெயினில் போக போகிறோம். 8 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் எக்மோர்லேருந்து எடுப்பாங்க. அந்த மட்டாம்பூச்சியா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே, போமா. 8:30 தாம்பரம் வந்துடும். ஸோ தாம்பரத்துலேருந்து நாங்கள் தஞ்சாவூர் போக போகிறோம். அப்பா விட்டுட்டு போகலாமா? ஏன் அப்பா கூட்டிகிட்டு போகலாம். கூட்டு போமா விட்டு போமா? விட்டுட்டு போமா? ஏன் அப்பா வேணாமா? ட்ரெயினில் வரலையாம்மா? பாப்பாவும் நானும் மட்டும்தான் கிளம்புறோம். ஸோ 8:30 ட்ரெயின். இப்போ வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம் 6:15. ஸோ இன்றைக்கு நாள் எங்களுக்கு எப்படி போகுது, நானும் பாப்பாவும் எப்படி வந்து போய் சேர போகிறோம் ஊருக்கு, இன்றைக்கி ட்ராவல் டைமில் என்னெல்லாம் நடக்குது, அந்த நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறமா இன்றைக்கி நாள் எப்படி போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே இன்றைக்கி ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். போகலாமா? சொல்லுங்கள். என்னமோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, பேசலாமான்னு கேட்டீங்க, என்ன பேசணும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேசணுமா? பாப்பா வந்து நான் ஃபோனை வந்து கேமராவை கட் பண்ணதும் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பேசுவோமா? அவளுக்கும் செட் ஆகிடுச்சு, பேசிகிட்டே இருக்கேன் ஃபோனை எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேசலாம் பேசலான்ட்டுருக்கா. பேக்லாம் பேக்கிங் பண்ணியாச்சு, ரெடியாக நிற்கிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் வெயிட்டிங். சொல்லுங்கள், என்ன பேசணும்? எங்கே போகிறீங்க இப்போ நீங்கள்? எங்கே போகிறீங்க? அங்கே போகிறீங்களா? ஊருக்கு போகிறீங்களா? ஊருக்கு ட்ரெயினா பஸ்ஸா? ட்ரெயினா பஸ்ஸா? ட்ரெயினில் மட்டும்தான் போவியா? யாரை பார்க்க போகிறீங்க? ம், வேறு யாரை பார்ப்பீங்க அங்கே போயிட்டு? ம் ம் ஆ அப்புறம் அப்புறம் வேறு யார் இருப்பாங்க? வேறு யார் இருப்பா? ஆ, இன்னொரு ஆயா இருப்பாங்களா? அந்த ஆயா பேர் என்ன? விச்சியா? விச்சைன்ற சுபிஸ்தாத்த இருக்குமா? எல்லாரையும் பார்க்க போறீங்களா? ம், போகலாமா? பாய் சொல்லுங்க. வெளியில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, வண்டியில் தான் போக போகிறோம். ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ அப்படியே பார்த்து கொஞ்சம் பொறுமையாக போயிடலாம்னு லைட்டாக தான் தூரிட்டுருக்கு. ஸோ அப்படியே மழை எப்போல்லாம் நிற்குதோ அந்த டைமில் கடகடன்னு போயிட்டு அங்கங்கே நின்று நின்று போயிட போகிறோம். 6:30 தான் ஆகுது டைம். ஸோ 8:00 அங்கே ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா 8:30 தான் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் வரும். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். இப்போ வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. 7:30 இப்போ நாங்கள் இங்கே ரீச் ஆகிருக்கப்ப காலையிலேருந்து ஒரே டென்ஷனாகவே இருந்தது. மழை வேறு கூட்டிகிட்டே இருக்கு, எப்படி தான் போய் சேர போகிறோன்னு ஒரு வழியாக வந்துட்டோம். ரெயின்கோட் வந்து நல்லா பெருசாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானும் பாப்பாவும் ஒரே ரெயின்கோட்டுக்குள்ளே கரெக்டாக வந்து எப்படியும் மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். ஸோ 8:30 ட்ரெயின் இங்கே வந்துட்டோம். ஸோ நம்ம போயிட்டு பிளாட்ஃபார்ம் எதுன்னு பார்த்துட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. 7th பிளாட்ஃபார்மில் தான் வரப்போகுது. ஸோ வெயிட்டிங். 8:00 வந்து இப்போ ஏதோ ஒரு செங்கல்பட்டு ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ரேஷு நானும் ஊருக்கு போகிறோம். சரி, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? அது அப்பா பிடிக்கும்னு சொல்ல வந்துட்டு அப்படியே பார்த்துட்டாங்க மேடம், அம்மா பிடிக்கும்னு.
பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஃபுல்லாக என்னதான் செல்லம் கொஞ்சிட்டே இருப்பா. என்ன சரி, அப்பா கூட போறியா நீ? அம்மா ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் ட்ரெயினில். ஏன் அம்மா எங்கே போகிற? ட்ரெயினில் வரியாடி. ஓகே, ட்ரெயின் வந்தோடனே ட்ரெயினில் ஏறிட்டு நம்ம அடுத்து வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அப்பாவும் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே பாசமாலேயே பொழிஞ்சிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு பாய் சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நாங்கள் வந்து தனியாக போகிறோம் அப்படின்ற மாதிரி அவள் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. அப்பா வரலைன்னா பரவாயில்ல, நான் வந்து போய்க்கிறேன், இப்போ நானுமே போகலனாலுமே அவள் பரவாயில்ல, நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் இருந்துக்கோங்க, நான் மட்டும் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போலாம் ஏறினதுமே வந்து பார்த்திங்கன்னா லைனாக அடுத்தடுத்து ஏதாவது டாய்ஸ் அந்த மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. குழந்தைங்கள நம்ம கூட்டிகிட்டு போகிறப்ப வந்து அவங்கள என்கேஜாக வச்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா விளையாண்டு கிடப்பாங்க. அது நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுவே நியூவாக வாங்கி கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டுருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் பாப்பாவுக்கு வந்து ஒரு மீன் பொம்மை மாதிரி இருக்க ஒரு பேனா ஒன்று வந்து விற்றுட்டு வந்தாங்க. ஸோ அது வந்து கேட்டால் சரின்னு வாங்கி கொடுத்துட்டேன். அது வந்து 20 ரூபீஸ் அவ்வளோதான். நான் காலையில் ஏறினது ஒரு 10 மினிட்ஸில் நான் வாங்கி கொடுத்தது. நாங்கள் போய் சேர்கிற வரைக்குமே அதை தான் கையில் வச்சுருந்தான். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக கூட அதே தான் கையில் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தா, எல்லாருக்கிட்டே போய் போய் காட்டிகிட்டு இருந்தா. ஊருக்கு போனதுக்கப்புறமா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சென்னையிலேருந்து ஒரு விழுப்புரம் வரைக்கும் லைட்டாக மழை தூறிக்கிட்டே இருந்தது. வெளியில் நல்லா அவுட் சைடில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது, பச்சை பசைன்னு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு சில மலைகள்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு நைட் டைமில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நைட் டைமில் இருட்டாக இருக்கும், நம்ம ஏறினதே படுத்து தூங்கிடுவோம், காலைல போய் இறங்கிடுவோம், அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவோம், அப்படியே தான் நடந்துட்டுருக்கோம். அதுவே பகல் டைமில் போகிறோம் அப்படின்னா நானும் பாப்பாவும் தனியாக போகிற மாதிரி இருந்தாவே நாங்கள் மேக்ஸிமம் வந்து பகல் ட்ரெயின் தான் புக் பண்ணுவேன். பாப்பா வந்து அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டு சாப்பிட்டுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பா, நான் பாட்டுக்கு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஸோ பாப்பாவுமே இந்த வாட்டி நல்லா என்ஜாய் பண்ணி குதிச்சுட்டு விளையாண்டுட்டு கிடந்தா கரெக்டாக நாங்கள் 8:30 தாம்பரத்தில் கிளம்பி 10:45 ஆகிடுச்சு விழுப்புரம் ரீச் ஆக. விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து நிறுத்தி போடுவாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி சாப்பிட்டோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால காலையில் வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துச்சு, ரொம்ப குளிராகவும் இருந்ததுனால சரி ஓகே அப்படியே போகிற வழியில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே வந்து ட்ரெயின் ட்ராவலில் வர வழியில் என்ன கிடைக்கலோ அதுதான் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தோம். பாப்பா வந்து சரியாகவே கொஞ்சம் சாப்பிடலை, அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவளை மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போய்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து விழுப்புரம் தாண்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 4 hours 4.5 hours கிட்ட ஆகிடும். நைட் டைமில் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 hours ஓவராலாக நம்மளுக்கு அதுக்குள்ளே போய் ரீச் ஆகிடும். அதே பகலில் போகிறப்ப ஒரு 7.5 hours வேலை கொண்டு போய் கொஞ்சம் பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, பாப்பா வச்சுட்டு தனியாக நைட் டைம் போக வேணாம்னு சொல்லிட்டு பகலில் வந்து கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு விளையாண்டுட்டு பாப்பா கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours கிட்டே வந்து தூங்கிட்டா, சரி கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு படம் வந்து மொபைலில் ஏற்றிட்டு போயிருந்தேன். ஏன்னா தனியாக போகிறப்ப வந்து பாப்பா கண்டிப்பாக தூங்கிட்டானா நமக்கு ரொம்ப போர் அடிக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் நேரம் மொபைலில் படம் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு படம் முடிகிற அளவுக்கு நான் ஓட்டி ஓட்டி தான் பார்த்தேன். ஃபுல்லாக பார்த்து முடிக்கிற வரைக்கும் வந்து பாப்பா தூங்கியிருக்கா. அதுக்கப்புறமா அவள் எழுந்துட்டா திருப்பி கொஞ்சம் அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து டீலாம் வாங்கி கொடுத்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு டீ வேணும், சமோசா வேணும், வடை வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டா எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டா. அவளுக்கு எதுவுமே பிடிக்கலையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமா நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் பிஸ்கட் அது மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்து மேனேஜ் பண்ணி அவளை வந்து அப்படியே கூட்டு போயிட்டு இருந்தேன். பாதாம் திராட்சை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையுமே கொஞ்சம் அவளுக்கு கொடுத்துட்டே வந்துகிட்டே இருந்தேன். அப்படியே தான் அவளை அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன்.
கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறப்ப வந்து கொஞ்சம் எப்போவுமே எங்களுக்கு சோம்பேறியாக தான் இருக்கும். பட் ஆனால் ட்ரெயின் ஏறிட்டாவே வந்து பார்த்தா பாப்பாவோட அந்த சந்தோஷத்தை பார்க்குறப்ப எனக்கு சரி பரவாயில்ல, ஒரு 1 வீக் முன்னாடியே போயிடலான்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே கிளம்பிடுவேன். ஸோ அதனால தான் ஒரு 1 வீக் பிஃபோரே எப்போவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக நாங்கள் கிளம்புறது. அதுவும் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போனப்போ வந்து கரெக்டாக நாங்கள் ஒரு 1 டே பிஃபோர் மட்டும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் 1 டே முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடனே வந்துவிட்டோம் ஒரு 2-3 டேஸ்லேயே. இந்த வாட்டி வந்து ஒரு 10-15 டேஸ் வரைக்கும் அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாப்பா வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாள், அங்கே போனாவே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கேருந்து கிளம்புறப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அதையே சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாப்பா, ஆயா பார்க்க போகிறேன், தாத்தா பார்க்க போகிறேன், அத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் ஜாலியாக இருக்கேன். இதே தான் காலையிலேருந்து மேடம் சொல்லிட்டு ஃபுல்லாக குதிச்சுட்டு ஆடிட்டு விளையாண்டுட்டு கிடக்குறா. மேடம்னு சொல்லிட்டு பாப்பாவை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, எனக்கு அதை நான் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மறுநாள் பேச்சு வாக்கத்தில் வந்துடுது, வந்ததுக்கு அப்புறமா தான் ஐயோ சொல்ல வேணாம்னு சொன்னாங்களேன்னு தோணுது. ஏன்னா இது நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பழகின விஷயம், அவள் பிறந்ததுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே அவளை எப்படி நான் கூப்பிட்டுருக்கேன். ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை, நான் ட்ரை பண்ணுறேன் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸில் என்ன பேசிக்கிட்டே இருக்கா, நான் பேசுகிறத பழிச்சு காட்டிகிட்ருக்கா. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து தஞ்சாவூர் ரீச் ஆகிடுவோம். இப்போ நியர்பை பாபநாசத்துக்கிட்ட இருக்கோம், அங்கேருந்து போயிட்டு தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி எங்களோட கிராமத்துக்கு போகணும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர். நான் வந்து நிறைய வ்ளாக்ஸ் இந்த வாட்டி போட ட்ரை பண்ணுறேன், ஆல்ரெடி வந்து நான் 2-3 வ்ளாக்ஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் வ்ளாக்ஸில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், நான் ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு. வாங்க 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 மாமியா, மாமி கிட்ட வாங்க 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 சீக்கிரம் வாங்க, கையை பிடிங்க கையை பிடிங்க, கடைக்கு போகலாம் கடைக்கு போகலாமா போகலாமா வாங்கடி தாங்க, வண்டி விட்டுமா போலாம். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 4:45 அந்த டைமுக்கு தான் நாங்கள் போய் சேர்ந்துருக்கோம். 3:00 வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் போயாச்சு, அங்கேருந்து பஸ் வந்து எங்களுக்கு 4:00 தான். ஸோ அதுக்கப்புறமா கிளம்பி இப்போ அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் 4:45 வீட்டுக்கு போயிட்டோம். போனதுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனாரும் என்னோடய குழந்தை மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து நல்லா பேசிட்டு விளையாண்டு கடந்தோம். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு ஆளாக வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸ்கூலுக்கு போயிருந்துச்சுங்க என்னோடய சின்ன மாமியார் பசங்களாம். ஸோ அதுங்க ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து அப்போ தான் வேனில் வந்துச்சுங்க. ஸோ அவளுக்காக தான் இப்போ வெயிட்டிங், அவங்களுக்காக தான். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கலாம் பாருங்கள். பாப்பாவை பார்த்தீங்களா என்னோடய நாத்தனார்கிட்ட இருந்தால் அந்த குட்டீஸ் வந்ததுமே டக்குன்னு தாவிட்டா பாருங்கள். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன மாமியாரோட பையன், தேசுக்கு வந்து சித்தப்பா முறை. ஸோ அவனோட ரொம்ப க்ளோஸு, அதனால் டக்குன்னு தாவிக்கிட்டா. அதுக்கப்புறம் விளாண்டு கிடச்சிங்க எல்லாம். நான் என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய நாத்தனார் பையன், இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா வினய் ஷார்மித், அவன் கூட போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவன் கூட. ஏன்னா குழந்தைங்கனாவே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ இவன் வந்து நல்லா நம்ம பேச்சு கொடுத்தோன்னா காது வாங்கி கேட்குற அந்த வயசு வந்துடுச்சு அவனுக்கு, 5 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவன் கூட வந்து பேசிக்கிட்டே அப்படியே விளையாண்டுட்டுருந்தேன். முன்னாடி லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்திருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே துருத்துருலாம் இல்லாமல் ரொம்ப டல்லாகவே இருந்துட்டு இருந்தான். இந்த வாட்டி நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா வந்து நம்ம கூட விளையாடுறான். ஸோ அதனால் நல்லா எனக்கும் ரொம்ப ஹாப்பி அவன் கூட விளையாண்டதில். அதுக்கப்புறமா அன்றைக்கி விளையாண்டுட்டுருந்தேன். மாமியார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க வெளியில். ஸோ அவங்க வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அவங்க வந்ததுக்கப்புறமா பாப்பா தான் போய் அவங்கள வரவேற்று கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தா. அவங்க எட்டி வரதை பார்த்துட்டு இங்கேருந்து ஆயா ஆயா அபியா அபியான்னு கத்திக்கிட்டே ஓடுனான். இன்னும் பாருங்கள் அந்த மீன் பேனாவை வந்து விடவே இல்லை. நைட் ஆக போகுது, 1:00 ஆகிடுச்சு, அது வரைக்குமே வச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து என்னோட நாத்தனார் பையனுக்கு வந்து தாலாட்டு படி தூங்க வச்சிட்ருக்கா. அவளோட சேட்டைகள்லாம் பாருங்கள். சரி தேஷு தேஷு, உனக்கு வினய் பிடிக்குமா, பிரித்தி சப்பா பிடிக்குமா, சுபிஸ்தா அத்தை பிடிக்குமா, தனு பிடிக்குமா, 4 பேரில் யார் பிடிக்கும் இப்போ சொல்லு, யார் பிடிக்கும்? தனு பிடிக்குமா?
அப்ப வினை பிடிக்காது. எல்லாரும் பிடிக்குமா? நீ போல சிப்ப. தாலாட்டுப்பாருன்னு சொல்லிட்டு பாடி பாடியே வந்து கடைசியில் வந்து அழுவ வச்சாச்சு. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பாப்பாவும் நானும் ரொம்பவே நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து மொபைலுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மெதுவா மெதுவாட்டுங்க, இப்படி நீராட்டினா அப்புறம் எப்படி தூங்குவாங்க?